நம்ம என்னமோ அவனுக்கிட்ட போய் கூட்டணி பேசின மாதிரியும் அவன் சொல்றான், இனிமே அண்ணா திமுக தலைமையை நாம விரும்ப மாட்டோம், எங்கிட்ட வந்து கேட்டு பரணுமா ரெண்டா அந்த மாதிரி புழப்போம் தான் நாங்க நாட்டுக்கிட்ட செத்து போகணும். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்டை. நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அண்ணா திமுக வந்து இவர்கிட்ட வந்து கேட்கணுமா, இவர்கிட்ட வந்து சீட்டு கேட்டு நாம நிக்கணுமா, இவங்க எல்லாம் தலைமை பொறுப்பாருமா, என்ன வாய்ப்புகள் போட பேசுறாங்க அந்த கட்சியில இவனை தலைவர் இவனை இதை வச்சு ஓட்டலான்னு பாக்குறேன். நீ பேசி பேசியே இந்த கட்சியை பாரதிய ஜனதா இருக்கிற அந்த அந்த கட்சி காவிகளே மாற்ற போறாங்க. இதுல திராவிட இயக்கம் 50-70 ஆண்டுகள் திராவிட இயக்கம் ஆட்சி அப்படின்னு எங்க ஆட்சி தானே பொற்கால ஆட்சி. 52 ஆண்டுகள் அண்ணா திமுக வரலாற்றுல 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. இந்தியாவுடைய எந்த கட்சினா தமிழ்நாட்டில் இருக்கிற புரட்சி தலைவர் உருவாக்குற அண்ணா திமுக தான். இதுல கீழே இருப்ப மேல வர முடியும். உன்னை மாதிரி உட்கார வச்ச பதவிக்கு வந்து வரல எடப்பாடியார், தொண்டர்களால் உட்கார வைத்தவர், அழகு பார்த்தவர். எங்க தலைவனுடைய உயிலே என்ன தெரியுமா, அந்த கட்சி ஓட்ட வந்து கேட்பாங்க சீட்டு கேட்போமா, நாங்க சீட்டு அந்த மாதிரி எல்லாம் வருமா, நாங்களாம் முதல்ல எடப்பாடியார் அதை பத்தி நாளைக்கு அறிக்கை கொடுப்பாரு. அது வேற ரொம்ப கேட்கலாம் பேசுறேன் ஒவ்வொருத்தரும். இன்னைக்கு பார்த்த அன்பர் அசுத்தோம் இதை காட்டுல ஒரு வெளியே என்ன பாருங்க, இந்த பாரதிய ஜனதா கட்சியில தலைவனாய இருந்த நேற்று பெய்த மழை மழையில் பிழைத்த காலம் என்னாம இன்னைக்கு அவன் எப்பவுமே பிடிக்க தருதல் ஒரு அண்ணா ஒரு அகில இந்திய கட்சி பாரு அது மாநில அகில இந்திய கட்சி ஆளுகிற கட்சிக்கு ஒரு தலைவர் எப்படி இருக்கான் பாருங்க. நம்ம என்னமோ அவனுக்கிட்ட போய் கூட்டணி பேசின மாதிரியும் அவன் சொல்றான், இனிமேல் அண்ணா திமுக தலைமையை நாம விரும்ப மாட்டோம், எங்கிட்ட வந்து கேட்டு பரணுமா ரெண்டா அந்த மாதிரி புழப்போம் தான் நாங்க நாட்டுக்கிட்ட செத்து போகணும். நீ எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அண்ணா திமுக வந்து இவர்கிட்ட வந்து கேட்கணுமா, இவர்கிட்ட வந்து சீட்டு கேட்டு நாம நிக்கணுமா, இவங்க எல்லாம் தலைமை பொறுப்பாருமா, என்ன வாய்ப்புகள் போட பேசுறாங்க அந்த கட்சியில இவனை தலைவர் இவனை இதை வச்சு ஓட்டலான்னு பாக்குறேன். நீ பேசி பேசியே இந்த கட்சியை பாரதிய ஜனதா இருக்கிற அந்த அந்த கட்சி காவிகளே மாற்ற போறாங்க. இதுல திராவிட இயக்கம் 50-70 ஆண்டுகள் திராவிட இயக்கம் ஆட்சி அப்படின்னு எங்க ஆட்சி தானே பொற்கால ஆட்சி. 52 ஆண்டுகள் அண்ணா திமுக வரலாற்றுல 31 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சி. இனி இந்தியாவுடைய எந்த கட்சினா தமிழ்நாட்டில் இருக்கிற புரட்சி தலைவர் உருவாக்குற அண்ணா திமுக தான். இதுல கீழே இருப்ப மேல வர முடியும். உன்னை மாதிரி உட்கார வச்ச பதவிக்கு வந்து வரல எடப்பாடியார், தொண்டர்களால் உட்கார வைத்தவர், அழகு பார்த்தவர். எங்க தலைவனுடைய உயிலே என்ன தெரியுமா, அந்த கட்சி ஓட்ட வந்து கேட்பாங்க சீட்டு கேட்போமா, நாங்க சீட்டு அந்த மாதிரி எல்லாம் வருமா, நாங்களாம் முதல்ல எடப்பாடியார் அதை பத்தி நாளைக்கு அறிக்கை கொடுப்பாரு. அது வேற பேசுறாங்க எவ்வளவு வாய்ப்புகள் மத்தியில் ஆளுகிற மம்மளையோட இப்படி பேசிட்டு வச்சுதான்டா தனிப்பெரும் கட்சியா இருந்த பாரதிய ஜனதா பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கட்சி ஆகி போச்சு. இப்படிப்பட்ட தலைமை இருக்கிறதுனால அந்த கட்சியில ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்டை.